வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கதா அருண் சிப்பி பேர் அட்டாக். அதாவது நம்ம இப்போ காணொலி போட்டே ரொம்ப நாளாக ஆகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் வேலை நிற்கும், கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகளால் நம்ம போட முடியல தொடர்ச்சியாக. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் தாண்டி ஆகுது. அதனால் இப்போ ஷார்ட் வந்து நம்ம சேனலில் வந்து அடிக்கடி அப்லோட் பண்ணிகிட்ருப்போம். நாய்களை பற்றி எல்லாமே வீடியோ, நம்ம ஈசாவை பற்றியும் சரி, நம்ம ஈசாவோட பிள்ளைகளை பற்றி, ஒன்லி நம்ம நாய்களை மட்டும் நம்ம வந்து எப்பொழுதுமே அப்லோட் பண்ணிகிட்ருப்போம். எல்லா நண்பர்களும், நிறைய நண்பர்கள் வந்து நிறைய ஆதரவு கொடுக்கீங்க. எல்லாருமே வந்து கால் பண்ணி ஃபோன் அடித்து கேட்குங்க, என்ன வீடியோ போடல, எல்லாமே கேட்டுட்ருக்கீங்க. அவங்களுக்காண்டி தான் இன்றைக்கி வந்து நம்ம நாய்களுக்கு பற்றி வீடியோ, நம்ம ஜாக்கியை பற்றியும், அதாவது நம்ம நாய்கள் இப்போ வர இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்துடும், அந்த நாய்களை பற்றி உங்களுக்கு வந்து வீடியோ வந்து தெளிவான வீடியோ வந்து கண்டிப்பாக போடப்படும். அதாவது இப்போது நம்ம மதுரை ஷோ அடித்ததுக்கு அப்புறம் நம்ம பெரிய அளவில் நம்ம நாயை வந்து கவனிக்கலை. எதில் கவனிக்கலைன்னா வீடியோ வந்து பெரிய அளவில் நம்ம யூடியூப்லேயும் சரி எதுலேயுமே பெரிய அளவில் அப்லோட் பண்ணலை. நமக்கும் நேரம் இல்லை, ஏன்னா வீட்லேயும் பல சிக்கலை எல்லாத்துலேயுமே யூடியூப்னு கிடைக்காது, அதுலேருந்து என்ன வருமானம் வருதுன்னு சொன்னாவன். அதையும் தாண்டி இன்றைக்கி வந்து மக்களுக்கு நம்ம நாய்களை காப்பாற்றுறவங்க ஒரே வெறி காரணமாக தான் நம்ம நாய்களை பற்றி ஒரு வீடியோ போட்டுட்ருக்கு. இப்போ என்னென்னா நிறைய நண்பர்கள் வந்து நம்மகிட்ட வந்து கேட்காங்க, குட்டி கேட்காங்க. நிறைய நண்பர்கள் வந்து நான் ஜிபே பண்ணி விடுதேன் ப்ரோ, எனக்கு வந்து நல்ல குட்டியாக தாங்க அப்படி இப்படின்னு கேட்காங்க. உண்மையில வந்து ரொம்ப நல்ல சந்தோஷம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஆரம்பித்தது வந்து யூடியூப் ஆரம்பித்தது வந்து ஒரு வியாபாரத்துக்கு இல்லாமல் நம்ம நாட்டு நாய்களை வந்து காப்பாற்றணுங்க ஒரே நோக்கம்தான். அதையும் தாண்டி நம்ம நாய்களை வந்து நம்ம வந்து காப்பாற்றிட்டுருக்கோங்க ஒரு நோக்கத்தில் தான் நம்ம வந்து நம்ம இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்து போட்டுட்ருக்கோம். காரணம் நம்ம வந்து பண நோக்கத்துக்கு பண்ணதாக இருந்தால் ஜிபேயில் பண்ணுங்கள், எல்லாத்துலேயும் பண்ணுங்கன்னு சொல்லலாம். பண நோக்கம் இருந்தாலுமே, ஒரு பக்கம் நம்ம நாய்களை காப்பாற்றணுங்க ஒரு எண்ணம் தான். அந்த காரணத்துக்காண்டி தான் நம்ம வந்து காணொலி வந்து நம்ம அடிக்கடி யூடியூப்லேயும் சரி எல்லாத்துலேயும் அப்லோட் பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நிறையா நண்பர்கள் வந்து நம்ம நாட்டு நாய்கள் வந்து பெரிய அளவில் வியாபாரம் ஆகிட்டுருக்கு, ரொம்ப பெரிய அளவில் வியாபாரம் ஆகிட்டுருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நாய்களையும் அந்த நாய்களையும் போட்டு கிராஸ் பண்ணி உடச்சி நாய்களை வந்து ஒன்றுக்கும் இல்லாமல் ஆகிக்கிறாங்க. அந்த அளவுக்கு மக்களும் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. ஏன்னா நேரில் போய் பார்க்காம நாங்கள் வந்து ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுற மாதிரி, ஒரு ஷூ ஆர்டர் பண்ணுற மாதிரி எனக்கு ஆர்டர் பண்ணிவிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லவே நாய்களோட இனமே வந்து கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போயிடுது. அந்த ஒரே நோக்கம்தான். நீங்கள் உண்மையில் வந்து நாய்கள் வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நேரில் வாங்க, நேரில் வந்து பாருங்கள். எல்லா நண்பர்களும் சரி, எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான், விருதுநகர்லேருந்தும் சரி, வள்ளியூர், எல்லா ஊர்லேருந்து எனக்கு கால் பண்ணுறீங்க, நிறைய நண்பர்கள் கால் பண்ணுறீங்க. உண்மையை சொல்கிறேன், நான் வந்து உண்மையில் நான் தரமான நாய் வச்சுருக்கேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் வந்து பாருங்கள். நீங்கள் வந்து வந்து பார்க்காமலே நம்ம நாய்களை வந்து அப்படி இப்படி இருக்குங்க. அது நான் வாட்ஸ்அப்பில் ஒரு சில நேரம் அவங்க அனுப்புதேன், அவங்க வந்து கவுண்டு கிராஸு, அந்த கிராஸு, இந்த கிராஸ்னு சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்து மதுரையில் வந்து தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு மதுரையில் நம்பர் ஒன்னாக ஷோ அடித்தேன். நான் வந்து யார்கிட்டையும் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அந்த பொய் சொல்லி எனக்கு பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் இருக்க நாயை வச்சு நான் சம்பாதிச்சதும் கிடையாது. நாங்கள் வந்து நாட்டு நாய்களை காப்பாற்றணுங்கிற ஒரே இலக்கு தான் எங்களுக்கு. நாய்களை காப்பாற்றணும், நல்ல முறையில் கொண்டு போகணும், நல்ல முறையில் அடுத்த தலைமுறை கொண்டு போகணுங்கிற ஒரே நோக்கம் தான் எங்களுக்கு. அந்த நோக்கத்துக்காண்டி தான் நான் நாய் வளர்த்துட்ருக்கேன் இன்ன வரைக்கும். அதனால் நான் வந்து காசுக்கு ஆசைப்பட்டு நான் நாய் வளர்க்கலை. காசுக்கு ஆசைப்பட்டாலுமே நல்ல முறையில் நல்ல பொருள் மக்கள்கிட்ட உருவாக்கி கொடுக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காண்டி தான் நான் வந்து இது நினைப்பேன். இன்றைக்கி அதெல்லாம் இல்லாமல் நம்ம அந்த கிராஸு, இந்த கிராஸு, அந்த கிராஸு அப்படிங்காங்க. அது வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு நம்பர் ஒன்னாக மதுரை சோவில் முதல் டாக நம்ம இப்போ நாய் பிரைஸ் அடிச்சிது. சிப்பிப்பாறை கேட்டகரியில் மொதல் பிரைஸு எங்கேயுமே இல்லாத அளவுக்கு எனக்கு நாய் வளர்த்துல பெரிய பெருமைனா அந்த ஒன்று தான். உண்மையில் என்கிட்ட வந்து இப்போ குட்டி இருக்குது. உங்களுக்கு குட்டி தேவைன்னா வாங்க, நேரில் வந்து பாருங்கள். நம்ம நாயோட குட்டியும் சரி, நம்ம நாய்களோட சரி, நம்ம நாயோட வளர்ப்பும் சரி, எல்லா நண்பர்களும் வாங்க. இப்போ ஜாக்கி இருக்குன்னா ஜாக்கி தான் என்கிட்ட வந்து மொதல் அன்னை, மொதல் தலையீத்தில் பிறந்த மொதல் அன்னை. இது கூட பிறந்த ஒரு ராக்கி வந்து அங்கே என் நண்பன் காமராஜ்னு ஒரு திண்டை கிடக்கு. அந்த நாயும் பாருங்கள், இது வரைக்கும் நான் நாயை வளர்த்ததில் எங்கேயுமே வந்து தோல்வியாக இல்லை. எல்லா கொடுத்த இடம்புறம் வெற்றிகரமாக இருக்குது. எல்லா நம்ம உங்களுக்கு நாய்களை பற்றி என்ன ஒரு விஷயம் வேணாலும் நம்ம சேனலில் பாருங்கள். நம்ம நாய்களை பற்றி என்ன ஒரு விஷயம்னாலும் நம்ம சேனலில் பாருங்கள். உங்களுக்கு குட்டி வேணாலும் சரி, எது வேணாலும் சரி, நேரில் வாங்க, நேரில் வந்து பாருங்கள். நம்ம நாய்கள் வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எந்த மாதிரி வளர்க்கணும். அதுமாதிரி நிறைய நண்பர்களுக்கு வந்து மாடியில் வச்சு வளர்த்துடலாமா, அங்கே வச்சு வளர்த்துடலாமா, எங்கே வச்சு வளர்த்துடலாமான்னு கேட்குங்க. உண்மையில் வந்து எங்கே வச்சுனாலும் வளர்க்கலாம். உங்களால் ஒரு சராசரியோட ஒரு நாயோட ஆயுள் காலம் வந்து குறைஞ்சது வந்து 13-15 ஆண்டுகாலம் குறைஞ்சது. அந்த ஆண்டுகாலம் வர நம்ம நாய்கள்கிட்ட வந்து நம்ம வந்து பொறுமையாக நாயை வந்து மாடி வீட்டிலேருந்து இங்கே கீழே கூட்டு வந்து நம்ம எல்லாமே யூரின் பாஸ் பண்ணணும் சரி, எல்லாமே சரி, எல்லா விஷயத்துக்கும் நம்ம நாய்களை அவுத்துட்டு போக முடியுமா?
அதுக்குன்னு ஒரு மணி நேரம் ஒதுக்க முடியுமா? அப்படி ஒதுக்கதாக இருந்தால் நாய் வாங்கி வளங்க, இல்லைன்னா நாய்கிட்ட நாயை பற்றி யோசிக்காதீங்க. அதே மாதிரி ஒரு சில வதந்திகள், இப்போ புதுசாக வரவங்க நாய் வளர்க்குவாங்க, எனக்கு அப்படி வேணும் இப்படி வேணும் அப்படிங்க. உயரத்தை பார்த்து என்றைக்கும் நாய் வளர்க்காதீங்க, நல்ல தரத்தை பார்த்து வளங்குங்க. நல்ல எப்படி இருக்குது, அதோட தோரணை எப்படி, அதை பார்த்து வளங்குங்க. இன்றைக்கி வந்து யூடியூப்பில் வந்து பல விஷயம், பல பேர் பல பல விதமாக மண்டையை கழுவுவாங்க, அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. உண்மையில் உங்களுக்கு நாய் வேணும்னா நல்லா வளர்க்கக்கூடிய ஆளுக்க. இப்போ நான் தான் என்ன பெருமை பேச முடியாது, என்ன மாதிரி நிறையா பேர் நாய் உண்மையாக வளர்த்துட்ருக்காங்க. அவங்கள்ட்ட போய் பாருங்கள், வந்து பாருங்கள், நீங்கள் வந்து என்கிட்ட வந்து பாருங்கள், உங்களுக்கு எந்த நாய் வேணுமோ எப்படி பிடிச்சிருக்கோ என்கிட்ட வந்து பாருங்கள், என் நாயும் பாருங்கள், மற்ற நாயும் பாருங்கள். என்ன ஒன்றே ஒரு விஷயம் என்னென்னா, நாய் வளர்க்குறதுல ரொம்ப கவனமாக வளர்க்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து துட்டுக்காண்டி ஆட்டை போடுத்த கூட்டம் நிறையா உண்டு. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நல்லா வளர்க்கணும்னா நல்ல ஆட்களை போய் பாருங்கள், எல்லா நாய்களையும் பாருங்கள், எப்படி எப்படி வளர்த்துருக்காங்க, எத்தனை வருஷமாக நாய் வளர்க்காங்க, அந்த அனுபவத்தை பாருங்கள். அனுபவம் இல்லாமல் யார்ட்டையும் நாய் வாங்காதியா? இன்றைக்கி புதுசாக 10,000, 20,000, 40,000 இருக்குன்னு 1,00,000 இருக்குன்னு ஒரு பண்ணையை ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் ஒரு 10 நாயை வாங்கி போட்டுருக்காங்க. ஏதோ நாயை இவங்க தான் உருவாக்குன மாதிரி, இவங்க நாய் கூட இவங்க பிறந்து வந்த மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் நம்பாமல் நல்லா வளர்க்கக்கூடிய ஆட்களை பாருங்கள். என் நாயோட ஒவ்வொரு இனவழியாக நான் காட்டுதேன், எல்லாத்தையும் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் இதுங்க. இது இது இதுதான் எனக்கு மொதல் தலையத்தில் மொதல் பிறந்த நாய், இதோட தங்கச்சியும் பார்க்க காட்டுதேன் பாருங்கள். நண்பர்களே, இப்போ நீங்கள் வந்து நான் சொல்லிருந்தேன் உங்கள்கிட்ட என்னோடய நான் இனவழி இல்லைன்னு பாருங்கன்னு, ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து முழுக்க முழுக்க என் நாயோட என் நாய் சொந்த நாயோட வழிகள் தான். இது பார்த்தீங்கன்னா சேக்கி, சேக்கிக்கு அடுத்த பிறந்தது தான் ஈசா, ஈசாவோட புள்ள தான் ஜெமினி. பார்த்துக்கோங்க, நம்ம நாய்கள் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நம்ம வந்து மற்றவங்கள மாதிரி நான் வந்து தற்பெருமை பேச விரும்பலை, நான் என் வளர்த்த பொருளை வந்து உண்மையான மக்கள்கிட்டையும் சரி, என்னை நம்பி இருக்க யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, நான் காட்டணுங்க ஒரே நோக்கத்துக்காண்டி தான் நான் இவ்வளோ தூரம் பேசுது. நீங்களே பாருங்கள், பரிக்கி வந்து பெரும்பாலும் எல்லார்ட்டையுமே அமையாது, ஒரு அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்கவங்க பாருங்கள், அவங்ககிட்ட மட்டும்தான் பெரும்பாலும் அமையும். அந்தளவுக்கு இதுவும் சரி, இன்னொரு பரிக்கி வந்து அடுத்தடுத்த காலத்தில் வந்து தொடர்ச்சியாக நாய்களை பற்றி நம்ம தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கோம். நிறைய நண்பர்கள் வந்து ரொம்ப ஆதரவு கொடுக்குங்க, ஆதரவு தொடர்ச்சியாக கொடுத்துட்ருங்க. நிறைய நண்பர்கள் எல்லா ஊர்லேருந்து எனக்கு கால் பண்ணுறீங்க. என் நாயோட இப்போ வீடியோவில் பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு அந்தளவுக்கு துல்லியமாக தெரியாது. உண்மையில் அருண்ட நாய் வாங்கணும்னா, என்கிட்ட நாய் வாங்கணும்னா நீங்கள் நேரில் வாங்க, உங்களுக்கு வந்து நம்பி வாங்க. நம்பிக்கையாக குட்டி தரது என் பொறுப்பு. கண்டிப்பாக என்கிட்ட வந்து ரேட் வந்து யாரும் குறைச்சி கட்டுறது. நான் வந்து நான் கிட்டத்தட்ட இந்த நாயை உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக நான் அலைஞ்சேன். 5 வருஷமாக அலைஞ்சி அதுக்கிட்ட தான் இதை உருவாக்கி நான் பல இடத்துல ஷோ அடித்து ஒரு இப்போ தான் நாய்களுக்குன்னு ஒரு என்ன நம்பியிருக்க சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நான் காட்டிகிட்ருக்கேன். உங்களுக்கு நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தால் ரேட்டு உங்களுக்கு வந்து குறைச்சி தான் தருவேன். கண்டிப்பாக நான் வந்து மற்றவங்கள மாதிரி எனக்கு அவ்வளோ வேணும் இவ்வளோன்னு சொல்ல முடியல. என் நாய்க்கு 3 வேளை சோறு நல்லா இருக்கணும், அதுக்குமான வழிகள் அதுக்கான விலையை மட்டும்தான் நான் தீர்மானிப்பேன் தவிர, மற்றபடி உங்களுக்கு வந்து நான் அதிகமாக கூடயோ நான் வாங்க முடியாது, எனக்கு அவசியம் இல்லை. கண்டிப்பாக நம்ம காணொலியை தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருங்க. இது எல்லாமே நம்ம நாய்கள் தான், நம்ம நாய்களுக்காண்டி நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா நண்பர்களுக்கும் நாயை பற்றி தெரியாத நண்பர்களுக்கும் பகிர்ந்து நாய்களை பற்றி சொல்லுங்கள். நம்ம நாட்டு நாய்களை காப்போம், நாட்டு நாயை மீட்போம். நன்றி, வணக்கம்.